ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தமிழில் வேர்ச்சொல் அந்த டாப்பிக்கில் சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் பற்றினா குவஸ்டின்ஸ் இல்லாமல் இருந்ததே இல்லை. எப்படி வந்து குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, வேர்ச்சொல்லேருந்து எப்படி குவஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேர்ச்சொல், நான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்கான உதாரணம் சொல்லிடுறேன். செய், பார், வா, போ, ஓடு, படி, இதெல்லாம் தான் வந்து வேர்ச்சொற்களுக்கு உதாரணம். வேர்ச்சொல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்து நம்ம கட்டளையிடுற மாதிரி இருக்கும். ஒரு வேர்ச்சொல் வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்களை வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும். செய், இந்த செயலை செய் அப்படின்னு கட்டளை, செய்ங்கிறது ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்கும். இதை பார், இங்கே வா, போ, அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களை ஒரு செயலை செய்ய சொல்லி கட்டளையிடுற மாதிரி இருக்கும். கட்டளை சொல்லாக இருக்கும் வேர்ச்சொல். இன்னொன்று பார்த்தோம்னாக்கா அதில் எந்த ஒரு நம்ம இலக்கண குறிப்பும் சொல்ல முடியாது. அவங்க கொடுத்துருக்குற அந்த வேர்ச்சொல்ல நம்ம வந்து எந்த ஒரு இலக்கண குறிப்பும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதில் வந்து பெயரச்சமோ வினையச்சமோ வினை முற்றோ வினையாளடைய பெயரோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இலக்கண குறிப்பும் அதில் பொருந்தாது. அதுதான் வந்து வேர்ச்சொல். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அதை வந்து இன்னொரு சொல்லாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து கீழ்கண்ட வேர்ச்சொல்லை வினை முற்றாக மாற்றுங்க, வினையாளனையும் பெயராக மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று கீழ்க்கு நாலு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து வேர்ச்சொல் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அதில் உள்ள வேர்ச்சொல்லை கேட்பாங்க. இது மாதிரி தான் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் வேர்ச்சொல்லேருந்து. ஃபஸ்ட்டு நான் வந்து வேர்ச்சொல்லேருந்து இன்னொரு சொல்லாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நான் இங்கே கொடுத்துருக்குற செய், பார், இது ரெண்டையும் தான் வந்து நான் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு செய் எடுத்திருப்பேன், அடுத்து வந்து ஓடுங்கிற உதாரணத்தை எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல்லேருந்து மற்றொரு சொல்லாக மாற்றுறதுக்கு நான் சொல்கிறேன். உதாரணமாக செய்ங்கிறத எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தொழிற்பெயராக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். செய்ங்கிற வேர்ச்சொல் வந்து செய்தல் அப்படிங்கிற தொழிற்பெயராக மாறும். எப்படின்னா இப்போ தொழிற்பெயருக்கு ஒரு என்ன குறிப்பு உண்டுனாக்கா தள்ளில் முடியும், அள்ளில் முடியும் அப்படின்னு தெரியும். அப்போ செய்ங்கிற வேர்ச்சொல் வந்து தொழிற்பெயராக மாற்றும்போது செய்தல், பாடுதல், விளையாடுதல் அந்த மாதிரி ஒரு தொழிற்பெயரை குறிச்சிதுன்னா அதுதான் வந்து தொழிற்பெயர். அப்போ செய்ங்கிற வேர்ச்சொல் வந்து தொழிற்பெயராக எப்படி மாறும்னா செய்தல். தொழிற்பெயருக்கு இன்னொரு நம்மளுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அல்லுல முடிவடையும், அதுதான் வந்து தொழிற்பெயர். செய்ங்கிறது செய்தல்ங்கிற தொழிற்பெயராக மாறும். அடுத்து அந்த செய்ய வினை முற்றாக மாற்றணும் அப்படின்னா செய்தான், செய்வான், செய்வாள் இந்த மாதிரி வரும். அதாவது ஒரு செயல் வந்து முடிவடைஞ்சிருக்கும், அவன் பாடம் படித்தான், அது மாதிரி ஒரு செயல் வந்து முடிவடைஞ்சிருந்ததுனாக்கா அதான் வந்து வினை முற்று. ஒரு சொல்லு வந்து முடிவு பெற்றிருந்துச்சுனாக்கா அதான் வந்து வினை முற்று. இப்போ இந்த இதில் செய்ங்கிற வேர்ச்சொல் வந்து வினை முற்றாக மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து செய்தான் அப்படின்னு மாற்றணும். அடுத்து அது வந்து செய்தான்ங்கிறது முற்று பெற்றுட்டு, அப்போ அதுதான் வந்து வினை முற்று. அடுத்து எதிர்மறை வினை முற்று, வினை முற்றுக்கு ஆப்போசிட்டாக வர்றதான் வந்து எதிர்மறை வினை முற்று. ஒரு செயலை செய்தான் அப்படின்னாக்கா ஒரு செயலை செய்யலை அப்படிங்கிறதான் வந்து எதிர்மறை வினை முற்று. செய்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, செய்யான், செய்யான்னா செய்யலை, செய்யான் அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று. அடுத்து செய்ங்கிறத வந்து பெயரச்சமாக எப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா செய்த, செய்த. பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து பெயரச்சம். இன்னொன்று வந்து நம்ம ஈஸியாக சொல்லணும்னா ஆள முடிவடையும். ஒரு எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதான் பெயரச்சம், இன்னொன்று ஆ கொண்டு முடியணும். அப்போ செய்ங்கிற வேர்ச்சொல் வந்து பெயரச்சமாக எப்படி மாற்றணும்னாக்கா செய்த அப்படின்னு மாறும். இதில் ஆ சவுண்டில் முடியுது. செய்த பையன், இந்த வேலை செய்த ரவி, இந்த வேலை செய்த ராம், இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் பெயரச்சம். அப்போ செய்ங்கிற ஒரு வேர்ச்சொல் வந்து பெயரச்சமாக எப்படி மாறும்னு பார்த்தோம்னா செய்த அப்படிங்கிறது மாறும். அடுத்து எதிர்மறை பெயரச்சம், இப்போ பெயரச்சம் வந்து செய்தங்கிறது பெயரச்சம், அப்போ எதிர்மறை பெயரச்சம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது. அப்போ செய்யாத பையன், அது மாதிரி எதிர்மறையாக சொல்கிறதான் வந்து எதிர்மறை பெயரச்சம். ஆங்கிறது முடிஞ்சிருக்கு, அப்போ எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வினையாளனையும் பெயர்,
இதுதான் வந்து கேட்பாங்க. வேர் சொல்லை கொடுத்து ரொம்ப அதிகமாக கேட்கறது வினையாளனைய பெயரை தான் சொல்லுவாங்க கேட்பாங்க. வினையாளனையும் பெயர்னா ஒரு செயலை வந்து செஞ்சவங்கள வந்து நம்ம சொல்லணும். இப்போ பாடியவன், இந்த ஃபங்க்ஷனில் வந்து பாடியவன், யார் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து பாடியவனுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதாவது பாடி ஒரு ரெண்டு சொல்லாக வர மாதிரி இருக்கும். செய்த அவன், பாடிய அவன், ஆடிய அவன் அப்படின்ட்டு ரெண்டு சொல்லாக வர மாதிரி இருக்கும். ஒரு வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயராக மாற்றணும் அப்படின்னாக்கா அவங்க செய்த செயலை வச்சு நம்ம சொல்கிறது. இன்னொன்று ரெண்டு சொல்லாக வர மாதிரி இருக்கும். செய்த அவன், பாடிய அவன், ஓடிய அவன் அப்படின்ட்டு ரெண்டு சொல்லாக வர மாதிரி இருக்கும். எக்ஸாமில் வந்து வினையாளனையும் பெயர் தான் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து வியங்கோல் வினைமுற்று. இன்னொன்று வியங்கோல் வினைமுற்றுக்கு என்ன நமக்கு குறிப்பு சொல்லலான்னாக்கா கஇயர் அப்படின்ட்டு முடியும். இங்கே செய் அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து வியங்கோல் வினைமுற்றா எப்படி நம்ம மாற்றணும்னா செய்க அப்படின்னு மாற்றணும். க இய இயர், வியங்கோல் வினைமுற்று வந்து க இய இயர் அப்படின்னு மாறும். அதுக்கு செய்ங்கிற வேர் சொல்லுக்கு வியங்கோல் வினைமுற்று என்னன்னாக்கா செய்க. அடுத்து வந்து வினையற்றம், எதிர்மறை வினையற்றம். செய்க்கு என்ன வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செய்து. பெயரசம் எப்படி ஒரு பெயரை கொண்டு முடியுதோ அதே போல் வினையச்சமும் ஒரு வினையை கொண்டு முடியும். அதாவது ஒரு செயலை கொண்டு முடியும். இப்போ செய்து வந்தான், வந்தான்ங்கிறது ஒரு செயல். அவன் செய்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினையை கொண்டு முடிகிறதுனால அது வந்து வினையச்சம். இன்னொன்று இதுக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா ஊங்கிறதும் கொண்டு முடியும். ஊங்கிறத கொண்டு முடிஞ்சிச்சுனாக்கா அது வந்து வினையச்சம். அதே போல் எதிர்மறை வினையச்சம் அப்படின்னாக்கா அதுக்கும் ஆப்போசிட்டாக வருது. வினையச்சத்துக்கு ஆப்போசிட்டாக வர்றதா வந்து எதிர்மறை வினையச்சம். செய்யாது வந்தான், செய்யாது போவான், இந்த மாதிரி எதிர்மறையை கொண்டு முடிகிறது தான் வந்து எதிர்மறை வினையச்சம். வினையச்சத்துக்கு ஆப்போசிட்டாக வர்றது எதிர்மறை வினையச்சம். செய்ங்கிற வேர் சொல்லுக்கு வினையச்சம் வந்து செய்து, செய்ங்கிற வேர் சொல்லுக்கு எதிர்மறை வினையச்சம் வந்து செய்யாது. அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்கேன், ஓடு. ஓடு அப்படின்னு நம்ம கட்டளையிடுறோம், அப்போ அது வேர் சொல். இந்த வேர் சொல்லேருந்து ஒன்று ஒன்றா நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கு என்ன அடையுது, ஓடுதல், தல் அல்லில் முடியணும். இன்னொன்று தொழிலை குறிக்கும், ஓடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில், ஓடு தல். இன்னொன்று தல் அல் அப்படிங்கிறதுல முடியணும், ஓடுதல். அடுத்து வினைமுற்று. வினைமுற்றுனா ஒரு சொல் வந்து முற்று பெற்றிருக்கணும். அப்போ ஓடினான், ஓடுவான், ஓடினால், இந்த மாதிரி ஒரு சொல் வந்து முற்று பெற்றிருந்ததுன்னா அதான் வந்து வினைமுற்று. அப்போ ஓடுக்கு ஓடினான். எதிர்மறை வினைமுற்று, எதிர்மறை முற்றுன்றக்காக வினைமுற்றுக்கு ஆப்போசிட்டு. ஒரு ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எதிர்மறை வினைமுற்று. ஓடிலன், அவன் வந்து ஓடலை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பெயரச்சம். ஓடுங்கிற வேர் சொல்ல எப்படி பெயரச்சமாக மாற்றுறது, ஓடிய பையன், ஓடிய. இன்னொன்று சவுண்டு ஆவரணும், இன்னொன்று பெயரை கொண்டு முடியணும். பெயரச்சம்னா பெயரை கொண்டு ஒரு எச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடியணும். அப்போ ஓடிய பையன், ஓடிய ராம், இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு. இந்த இதில் வந்து நம்ம ஒரு பெயரை சேர்த்தாதான் அந்த சொல் வந்து முடிவு பெறும். அப்போ பெயரச்சம்ங்கிறது ஓடிய, இன்னொன்று வந்து சவுண்டு. ஓடு அப்படிங்கிற வேர் சொல் வந்து என்ன பெயரச்சமாக மாறும்போது எப்படி மாறும்னு பார்த்தோம்னா ஓடிய. அடுத்து எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சம் பார்த்தோம்னாக்கா பெயரச்சத்துக்கு ஆப்போசிட்டு, ஓடிய அப்படின்னா ஓடாத அப்படின்ட்டு வரும். அடுத்து வினையச்சம். வினையச்சம் அப்படின்னாக்கா வினையச்சம்னாக்கா ஒரு ஒரு எச்சத்தில் வினையை கொண்டு முடிகிறது. ஓடி வந்தான், இதில் பார்த்தோம்னா ஈ சவுண்டு வரும். வினையச்சத்துக்கு வந்து ஊ சவுண்டு வரும், ஈ சவுண்டு வரும். பெயரச்சதுக்கு ஆ சவுண்டில் முடிவடையணும். வினையச்சத்துக்கு வந்து இதில் பார்த்தோம்னாக்கா ஓடி ஈங்கிறது வந்திருக்கு, அப்போ இது வினையச்சம். ஓடுங்கிற வேர் சொல் வினையச்சமாக எப்படி மாறும்னு பார்த்தோம்னா ஓடி, ஓடிங்கிறதான் வந்து வினையச்சம். ஓடி வந்தான் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடிகிறதுனால அது வினையச்சம். அடுத்து எதிர்மறை வினையச்சம். வினையச்சத்துக்கு ஆப்போசிட்டானது எதிர்மறை வினையச்சம், ஓடாது. இதில் பார்த்தோம்னா ஊ சவுண்டு வருது, அப்போ இது வந்து எதிர்மறை வினையச்சம், ஓடாது வருவான் அது மாதிரி சொல்கிறது. அடுத்து வினையாளனையும் பெயர். இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. வினையாளனையும் பெயர்னாக்கா அவங்க செஞ்ச செயலை வச்சு நம்ம சொல்கிறது. ஓடிய அவன், இன்னொன்று ரெண்டு வார்த்தையாக வர மாதிரி இருக்கும். ஓடிய அவன் அப்படின்னு ரெண்டு வார்த்தையாக வர மாதிரி இருக்கும்.
வினையால் அணையின் பெயர் ஓடுங்கிற ஒரு வேர் சொல்ல வினையால் அணையின் பெயரா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிய அவன் ஓடியவன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுக்கு என்ன ஒரு குறிப்புனாக்கா க இய இயர் அப்படின்னு மாறும். இதுல ஓடு அப்படிங்கிற வேர் சொல்ல எப்படி வியங்கோல் வினைமுற்றா மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுக, இது மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஒரு வேர் சொல்ல கொடுத்து ஒரு ஒரு இன்னொரு சொல்லாக மாற்றுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக கேட்குறது வந்து வினையால் அணையின் பெயர் தான் வந்து கேட்பாங்க. அதனால் வினையால் அணையின் பெயர் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான் வந்து இதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை விட்டுருப்பேன். இந்த இதெல்லாம் அதனால் நான் வந்து இதை தனியாக சொல்லியிருக்கேன். பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், பெயரச்சத்துலேருந்து வர்றது எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சத்துலேருந்து வர்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னாக்கா எதிர்மறை பெயரச்சத்தில் இருக்கிற கடைசி எழுத்து, கடைசி எழுத்து தான் வந்து ஈறு, ஈறு எழுத்துனா ஈறு கெட்ட அப்படின்னாக்கா கடைசி, ஈறு அப்படின்னாக்கா கடைசிங்கிறது அர்த்தம், அந்த எழுத்து வந்து கெட்டுடும், அதுதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்த செய் ஓடு அதுலேருந்தே நான் வந்து சொல்கிறேன். இப்போ செய் அதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு பெயரச்சம் என்னன்னு பார்த்தோம், ஒரு எச்சம் வந்து பெயரை கொண்டு முடியணும். செய் அப்படின்னா செய்த பையன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செய்த அப்படிங்கிறதா வந்து பெயரச்சம், அது வந்து ஆ சவுண்டில் முடியணும். அப்போ செய்ங்கிறதுக்கு செய்தங்கிறது பெயரச்சம். அடுத்து எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம்னாக்கா பெயரச்சத்துக்கு ஆப்போசிட் ஆனது. அப்போ செய்து அப்படின்னா செய்யாத, செய்யாதங்கிறது எதிர்மறை பெயரச்சம், ஆ சவுண்டில் முடியுது. அப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னாக்கா இந்த எதிர்மறை பெயரச்சத்தில் ஈற்றெழுத்து கெட்டு போயிடும். அப்போ செய்யா அப்படிங்கிறதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து ஓடு எடுத்துப்போம். ஓடு அப்படின்னு கட்டளை எழுது, அப்போ இது வந்து வேர்ச்சொல். இதுக்கான பெயரச்சம் பார்த்தோம்னாக்கா ஓடிய, ஓடிய அப்படிங்கிறது ஆள முடியுது, ஓடிய பையன் பெயரை கொண்டு முடியுது, அப்போ இது பெயரச்சம். இதுக்கு எதிர்மறை அப்படின்னா பெயரச்சத்தோட எதிர்மறையாக வர்றதான் வந்து எதிர்மறை பெயரச்சம். ஓடாத பையன், ஓடாத இதுவும் ஆசை முடியுது, அப்போ இது எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னாக்கா இந்த எதிர்மறை பெயரச்சத்தில் ஈறு வந்து கெட்டுடும். அப்போ ஓடா பையன், ஓடா அப்படிங்கிறதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது மாதிரி தான் வந்து குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றுள் வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணமாக ஏதாவது நான்கு சொல்ல கொடுத்துட்டு அதில் வந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதில் எது வேர்ச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான்கு ஆப்ஷன்லேருந்து வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்கிறேன். வாழ்க, வாழ், பார்த்த, பாடா, இது நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது நாலு வார்த்தையில் பார்த்தோம்னா இப்போ சில பேர் வந்து சின்னதாக இருந்தால் அதான் வேர்ச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பாங்க, அது கிடையாது. நீங்கள் உதாரணமாக வேணும்னா இலக்கண குறிப்பு எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்துருங்க. இப்போ வாழ்க அப்படிங்கிறது நம்ம வந்து இலக்கண குறிப்பு சொல்லலாம். க இய இயரில் முடிஞ்சிச்சுனாக்கா வியங்கோல் வினைமுற்று. அப்போ வாழ்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து சி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்த, பார்த்த அப்படிங்கிறது ஆ சவுண்டில் முடியுது, அப்போ பெயரச்சம். அப்போ இதுவும் இலக்கண குறிப்பு வருது, அப்போ இதுவும் பொருந்தாது. அடுத்து டி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாடா, பாடாங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், பாடாத அப்படிங்கிறது வரும். டி பாடாதுங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதெல்லாமே வந்து இலக்கண குறிப்பு தரும். வாழ், வாழ்ங்கிறது வாழ் நல்லாயிரு, வாழ் நல்லா வாழ், அது மாதிரி வாழ்னு நம்ம கட்டளையிற மாதிரி இருந்தது, அப்போ அதுதான் வந்து வேர்ச்சொல். அடுத்து இன்னொரு இது பார்த்தோம்னாக்கா ஒரு சொல்ல கொடுத்து அதில் வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக காண்கின்றவன் அதில் எடுத்துப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்டில் உள்ள மூணுமே வந்து சின்னதாக தான் இருக்கும். கான், கண்ட, காணா எல்லாமே வந்து சின்ன சொல்ல தான் இருக்கும். அப்போ அதான் வந்து வேர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் இலக்கண குறிப்பு பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். கான் அப்படின்னாக்கா பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி, கான் இதை கான் அப்படின்னு கட்டளையிற மாதிரி. அடுத்து பி ஆப்ஷன் எடுத்துப்போம். கண்ட அப்படின்னாக்கா பார்த்த, பார்த்த, கண்ட ஆ சவுண்டு வருது, அப்போ அது பெயரச்சம். அடுத்து சி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா காணா, காணா அப்படின்னா காணாத ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து காண்கின்ற, காண்கின்ற எல்லாமே வந்து பெயரச்சத்தில் தான் வரும். காண்கின்ற அப்படின்னாக்கா பெயரச்சம்தான், ஆனால் இது வந்து நிகழ்கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம். கண்ட அப்படின்னாக்கா இறந்த கால பெயரச்சம்.
காணாங்கிறது ஈறுகட்டா எதிர்மறை பெயரெச்சம். காண்கின்ற அப்படின்னா இப்ப காண்கிட்டு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றதுனால நிகழ்காலம், நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து நிகழ்கால பெயரெச்சம். கண்டங்கிறது பெயரெச்சம், இருந்த கால பெயரெச்சம். காணா அப்படிங்கிறது எதிர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். காண்கின்ற அப்படின்னாக்க இப்ப நிகழ்கால பெயரெச்சம். அதனால காண்கிறதுல தான் வந்து இலக்கண குறிப்பு தர சொல்ல முடியாது. அதனால காண்கிறதான் வந்து வேர்ச்சொல். தேங்க்யூ.